ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் அகாரோ டோஸ்டரில் எப்படி பிரெட் டோஸ்ட் பண்ணுறது, இதில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியான ரெசிபிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டோஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா 850 வாட்ஸு. இப்போ இந்த டோஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 வேரியபிள் ப்ரௌனிங் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட், ரீஹீட், கேன்சல் அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீசரில் உள்ள ப்ரெட்டை வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக நம்ம இந்த டீஃப்ராஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த ரீஹீட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த ப்ரெட் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் இதை வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கு இந்த ரீஹீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த டோஸ்டரோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் அவுட் ட்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம இதுக்குள்ளே கலெக்ட் ஆகி இருக்க க்ரம்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு இந்த ட்ரேவை வந்து திரும்பவும் கழுவி உள்ளர இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸி. இப்போது நம்ம இந்த டோஸ்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டோஸ்டரில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணியும் டோஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த 2 ஸ்லாட்லேயும் வச்சிடலாம். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அடுத்ததாக இதுக்கும் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோட்டேட்டிங் நாப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 7 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து நமக்கு ப்ரெட் வந்து எந்த அளவுக்கு ப்ரௌனிங் ஆகணும் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும் அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து 1 அப்படி இல்லைனா 2 கொடுத்துக்கலாம். ப்ரெட்டோட திக்னஸ் வந்து தின்னாக இருந்தது அப்படின்னா 1 கொடுத்தாலே போதும். கொஞ்சம் நல்லா மொத்தமான ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னா 2 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கணும் அப்படின்னா 3 or 4 வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கணும். இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ப்ரெட்டோட திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா 3 வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்தது அப்படின்னா 4 வச்சுக்கோங்க. இதே உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படின்னா 5 வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் பண்ணி கொடுக்கும். 6-7 ரொம்ப ஓவராக ப்ரௌன் ஆகிடும். அதனால ஒரு 5 வரைக்கும் செட்டிங்ஸ் பண்ணினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ரௌனிங் செட்டிங்ஸ் வந்து 3 வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ப்ரெட் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன ஸ்ப்ரெட் வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீனட் பட்டரை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு சூப்பரான டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டோஸ்டரில் நம்ம வந்து வெறும் ப்ரெட்டை மட்டும்தான் டோஸ்ட் பண்ண முடியுமா, வேறு எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து இந்த டோஸ்டரை யூஸ் பண்ணி சாண்ட்விச் கூட பண்ணலாம். அதுக்கு வந்து ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா டோஸ்டி பேக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நம்ம வந்து ப்ரெட்டுக்கு சென்டரில் நமக்கு என்ன ஃபில்லிங் வேணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடிட்டு 2 சைடுமே பட்டர் அப்ளை பண்ண பிறகு அதை வந்து அப்படியே டோஸ்டி பேக்கில் வச்சுட்டு அதை வந்து இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஃப்ரோசன் நக்கெட்ஸ், ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாமே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த டோஸ்டி பேக்கில் போட்டுட்டு இந்த டோஸ்டரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகி கிடைக்கும். டோஸ்டி பேக்கை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த டோஸ்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நன்றி.